வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து தவறாக இருந்துச்சுன்னா எப்படி எளிமையான முறையில் சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதிவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டும் கேப்சாவும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறேன். என்னோடய அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. மேனேஜ் ஆப்ஷனில் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஆதார் நம்பரு மேலே இருக்குது, கீழே என்னோடய பேரும் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு இதெல்லாம் ஷோ ஆகுது. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை நாம் மாற்றிக்கலாம். இப்போது பேரில் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் மாற்றிட்டு ஏற்கனவே இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே கொடுத்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணோம்னா அவங்க செக் பண்ணுறப்ப ஆதாரில் இருக்கிற பேரும் இப்போ கொடுத்துருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பேர் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்லேயும் தவறு இருக்குது, அதையும் மாற்றணும்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணணும். அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதார்லேயும் பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் பிறந்த தேதிக்கு இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸு 3 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ கீழே சொல்ல போகிற ஆவணங்களில் ஏதாவது ஒன்று பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் பிறப்பு இறப்பு பதிவாளரால் வழங்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட்டு, படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, பொதுத்துறை நிறுவனம் கவர்மெண்ட் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் அடிப்படையிலான சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நம்பத்தகுந்த ஆவணம், அடுத்து மருத்துவ அதிகாரியால் வழங்கப்பட்ட சான்றிதழ். இதில் ஏதாவது ஒன்றா இணைக்க சொல்கிறாங்க, க்ளோஸ் கொடுக்குறேன். மேலும் விவரத்துக்கு கீழே ஒரு க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே பார்த்த டீட்டெயில்ஸ் தான் ஷோ ஆகுது. இதில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைல் சைஸு 2 MB உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரூஃபை அட்டாச் பண்ணுறேன். அடுத்து எனது அடையாளத்தை நிரூபிக்க ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறையில் ஓடிபி தரவை வழங்க இதன் மூலம் நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணுறேன். ஒரு வாரம் கழித்து என்னோடய அக்கௌண்ட்டை திரும்பவும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் மாறிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் எளிமையான முறையில் மாற்ற தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.